இந்த வீடியோவை ஆன் பண்ணிக்கங்க. எங்க இருந்து பேசுறீங்கங்கறத சொன்னீங்கன்னா ரெக்கார்டிங்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நன்றி. வாங்க. வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஐயா. சிங்கப்பூர்ல இருந்து பேசுறேன். அத போன தடவை பேசினேன், நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. நான் முன்னாடி உங்கள்ட்ட கேட்டேன், அதாவது வரக்கூடிய உணர்வுகளுடைய ஆர்ஜின் என்னன்னு கேட்டேன். அது சம்பந்தமா கொஞ்சம் ஒரு தெளிவு கேட்கறதுக்காக தான் ஒரு கேள்வி. நீங்க சொல்லக்கூடிய அந்த ஞானம் அப்படிங்கிற ஒரு புரிதல் வரும்போது, அந்த புரிதலுக்கு அப்புறம் லிபரேஷன், அதாவது மைண்ட் வந்து லிபரேட் ஆகுது, அதாவது தன்னுடைய இயற்கை நிலைக்கு அது இயல்பா இருக்கிற நிலைக்கு வருது அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அதுதான் நம்மளுடைய அந்த சாராம்சம்ங்கிறது எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுதான் அடிப்படை சாராம்சமா இருக்கு. இதுல வந்து மெய் உணர்வு அப்படிங்கிறது எந்த இடத்துல பிளே ஆகுதுயா? அதாவது நிறைய இதுகள் வந்து டெக்னிக்கலா நிறைய வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க, நம்ம அதையும் இதையும் போட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. சர்ச்சையெல்லாம் மிக்ஸ் ஆயிட்டுன்னு சொன்னா நம்ம அந்த வார்த்தையும் கூட நம்ம இதைத்தான் சொல்றாங்கன்னு கூட சொல்லிக்கிடலாம். நம்ம அதுக்காக போய் நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தோம்னா அதை உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணணும். பண்ணி இது மெய் உணர்வுங்கிறது நம்ம கான்செப்ட்ல எதை மெய் உணர்வுன்னு சொல்றாங்க நின்று சொல்லி நம்ம அதோட ரிலேட் பண்ணிட்டு நடக்கணும். அதை யோசித்து அதை கண்டுபிடிக்கணும். அது அது எனக்கு நீங்க சொன்ன கேட்ட உடனே என்ன அறியாமலே அது போய் ஒன்றும் தோணல, அது இதைத்தான் சொல்றாங்கன்னு சொல்ற மாதிரி எதுவுமே தோணல. அது நான் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி இந்த சில விஷயங்களை பார்க்கும்போது நம்மளுடைய மரபுல வந்து, அதாவது நம்மளுடைய இந்திய மரபுல சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பஞ்சேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள்னு ரெண்டு கான்செப்டா, இப்ப நம்ம அகம் புறம்னு சொல்றீங்கல்ல, இந்த அகம் புறம்ல புறம் வந்து பஞ்சேந்திரியங்கள் வருது. நம்மளுடைய கண் மூக்கு காது வாய் தொடு உணர்வு இந்த அஞ்சு பஞ்சேந்திரியங்கள்ல வருது. நம்ம பஞ்சேந்திரியங்கள்ல வந்து ஒரு பொருளை நம்ம காட்சி, உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா கண்ணு வழியா நம்ம பாக்குறோம். அந்த பாக்குற பொருள் இன்ன பொருள் அப்படின்னு சொல்லுது, உள்ள இருக்கக்கூடிய நமக்கு அறிவு சொல்லுது இல்லையா? இது இந்த வந்து நமக்கு புலப்படுது. அந்த பஞ்சேந்திரியங்களது கான்செப்ட் வந்து ரொம்ப ஈஸியா புலப்படுது நமக்கு, அது நல்லா தெளிவா புரியுது, அதுக்கு வடிவம் இருக்கு. அதே மாதிரி உள்ளுக்குள்ள ஞானேந்திரியங்கள்னு வரும்போது மனம் புத்தி சித்தம் அகங்காரங்கிற ஒரு நாலு இது காம்போனன்ட் இருக்கு இல்லையா? நாலு காம்போனன்ட் இருக்கு. இந்த நாலு காம்போனண்டா நம்ம பார்க்க முடியாது, புரிஞ்சுக்க முடியுது. இதுல அஞ்சாவது இருக்கக்கூடிய அறிவு அப்படிங்கிற அந்த மெய் அறிவு, அந்த அந்த அறிவு இங்கதான் புண்ணியபதிங்கிற கான்செப்ட கொண்டு வர்றாங்க. நம்ம மூதாதையர்கள் வந்து புண்ணியபதி அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வராங்க. இப்ப இந்த கான்செப்ட், இந்த ஒரு பஞ்சேந்திரியங்களுடைய புறமும் ஞானேந்திரியங்களுடைய அகமும் நம்ம புரியும் போது, யாரோ உள்ள ஒரு ஆள் இருந்து அனலைஸ் பண்றான் இல்லையா? இத கிட்டா போயில மனம், ஓகே இது இச்சைய கொடுக்கக்கூடியது, இது பாக்குறதெல்லாம் ஆசைப்படக்கூடியது, கேட்கறதுக்கு ஆசைப்படும், சாப்பிடறதுக்கு ஆசைப்படும் அப்படிங்கறது தெரியுது. ரெண்டாவது காம்போனன்ட் புத்தி வந்து வழி சொல்லுது, ஏதாவது ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருளை அடையிறதுக்கு வழியை சொல்லுது. இங்க வந்து சித்தங்கிறது வந்து பொறுமையை கையாளுது, அது நேரம் பாத்துக்கிட்டு நம்மள பொறுமையா, எனக்கு ஒரு பொருள் வேணும் இதை வாங்கி கொடுக்கறதுக்கு நேரம் காத்துக்கிட்டு இருக்கு. இங்க அகங்காரங்கிறது வந்து வெளிப்புறத்துல நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் இந்த பஞ்சேந்திரியங்கள் மூலமா வழியை நடத்துறது இந்த அகங்காரமா இருக்கு. இந்த அகங்காரனுடைய முடிவு வந்து வெளியில வலிமையா வலிமையற்றதா, நம்மளுடைய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய திறனுக்கு ஏத்த மாதிரி ரியாக்ஷனை கொடுக்குது. இதுல இருக்கக்கூடிய மெய் அறிவானா இருக்கக்கூடிய அந்த அறிவுங்கிற கான்செப்ட் வந்து வெளியில நமக்கு என்ன, நம்மளுடைய நிம்மதியை குலையாம இருக்கிறதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதை எல்லாமே செய்யுது. இது நல்லது கெட்டதை எடுத்து சொல்லுது, இது தே இதுல போகாத. இப்ப உதாரணத்துக்கு ஒரு பொருளை திருட போறோம் அப்படின்னா ஒரு பதத்தத்தை உண்டு பண்ணுது, டே அப்படியா தே இது பதத்தத்தை உண்டு பண்ணுது, நீ செய்யறது தப்புங்கிற ஒரு உணர்வை உண்டு பண்ணுது. எல்லா விஷயமும் இந்த அறிவு செய்யுது. இது இதை பெரியவங்க வந்து புண்ணியபதி அப்படிங்கிறாங்க. இப்ப நம்மளுடைய கேள்வி என்னன்னுங்கய்யா, இப்ப இது புரியுது நமக்கு, இந்த கான்செப்ட் அப்படி புரியுது நமக்கு. இதுல யாரு உள்ள உட்கார்ந்துகிட்டு ஒவ்வொன்னா பாக்குறது, யாரு புரிதல நோக்கி போறது அப்படிங்கிறப்போ ஒரு குழப்பம் வருதுங்கய்யா, அது என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க.
அதாவது இப்ப நம்ம வந்து நாமளே நமக்குன்னு சொல்லி ஒரு ரோல் எடுத்துக்கிடுறோம், நம்ம ரோல் எடுத்துக்கிடுறது வந்து தாட் இல்லாத நேரத்துல அந்த நான்கிட்ட ஏதாவது இருக்குதா? தாட் இருந்தா தான் நான்கிறதே இருக்கும். இப்ப அந்த தாட்டு தான் நான்கிறதே கிரியேட் பண்ணுது. தாட் இல்லைன்னா நான்கிறதே இல்லை. தாட்ல ஸ்டேட்ல நான் இருக்கா பாருங்க, நல்லா தாட்டே சப்சைட் ஆயிட்டேன்னா அங்க நான்கிறதே இருக்காது. அப்ப நான் எந்த இப்ப எப்படி இருந்தாலுமே கூட தாட் ஃபார்ம்ல தான் நான் வந்தாகணும். சாஸ்திர ரீதியா எப்படி வேணாலும் உலகம் சொல்லிக்கலாம், நம்ம ஆக்சுவலா பிராக்டிக்கலா பார்த்தோம்னா தாட் இல்லைன்னா நான் கிடையாது. அப்ப தாட்டுமே என்னன்னு சொல்லி சொன்னா, நம்ம எதை ஒரு சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்ங்கிற மாதிரி பிரிச்சுக்கிட்டு நாம எதை ஃபீல் பண்றோமோ அந்த ஃபீல் பண்றதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு கர்த்தாங்கிற மாதிரி ஒரு அம்சத்தை, ஒரு ரிஃப்ளெக்ஷன் மாதிரி ஒரு ஐகான்சியஸ்னஸ் கிரியேட் பண்ணுது. உதாரணமா பாத்தீங்கன்னா, நீங்க உங்க மதரை பாக்குறீங்க, உங்க மதரை பாத்தீங்கன்னு சொன்னா அந்த நீங்க மதர்னே மதரை தான் பாப்பீங்க. ஆனா அதே நேரத்துல அந்த தாட்டே என்ன உங்களை எப்படி எடுத்துக்கிடுதுன்னு சொன்னா, அந்த மதருக்கு நீங்க வந்து குழந்தைங்கிற மாதிரி ஒரு ஒரு ரிஃப்ளெக்ஷனை கிரியேட் பண்ணிருது. அப்ப இந்த நான்கிறது வந்து ஒரு சன்னா மாறிடுது. அது அதே நேரத்துல நீங்க வந்து உங்க குழந்தைய பாக்குறீங்க, குழந்தைய பார்த்த அதே நிமிஷத்துல உங்களை வந்து அந்த குழந்தைக்கு தகப்பனாருங்கிற ஒரு ஒரு ஸ்டேட்டை கொடுத்துருது. இது எல்லாமே பார்க்கக்கூடிய பொருளை வச்சுதான் இது வந்து ரிஃப்ளெக்ஷன் ஏற்படுது. அப்ப இதுவும் தாட்டு தான், தாட்டு தான் அந்த கிரியேஷனை கிரியேட் பண்ணுது. ஐயா ஐயா குறுக்கிடுக்க மன்னிக்கணும், இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்ப நீங்க சொல்ற இந்த எக்ஸாம்பிள் இந்த எடுத்துக்காட்டு புறத்துக்கு புரியுது, புறத்துக்கு வந்து நமக்கு புரியுது, நல்லா புரியுது, அது புரியுது. நான் சொல்றது இப்ப கண்ண மூடிட்டோம், எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா நம்ம பஞ்சேந்திரியங்களை ஷட் டவுன் பண்ணிட்டோம், சரி ஷட் டவுன் பண்ணிட்டோம். இப்ப உள்ளுக்குள்ள பாக்குறோம், உள்ளுக்குள்ள பாக்குறப்போ வந்து இந்த நாலு காம்போனன்ட் இருக்கு இல்லையா, மைண்டு, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இதுல இந்த நாலு விஷயத்தையும் நம்ம உள்ள பாக்குறப்போ இது எப்படிங்க ஐயா, இப்ப ஒரு பாயிண்டர் மாதிரியா, ஒரு லென்ஸ் மாதிரியா? நான் மனமா பாக்கும்போது நான் மனமா மாறுறேன்னா, வெறும் ஒரு இத நினைச்சு எதையாவது ஒண்ணா இது பண்ணும் பொழுது அது மெமரியை கலந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா ஒரு ஒரு புத்தியினுடைய ரோல் எடுத்துருது. இல்லைன்னு சொன்னா நீங்க அனலைஸ் பண்ணிட்டே இருக்கீங்க, பல விஷயங்களையும் அனலைஸ் பண்ணீங்கன்னு சொன்னா அப்ப அங்க மைண்டினுடைய ரோல் எடுக்குது. நீங்க ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்தீங்கன்னு சொன்னா ஒரு எமோஷன் ஏதாவது கிரியேட் ஆகுது, அந்த முடி அதை வச்சு நீங்க ஒரு சித்தம்ங்கிற மாதிரி ஒரு அம்சத்தை கிரியேட் பண்றீங்க. நீ அதனுடைய அனுபவத்தை வச்சுதான் அதனுடைய பேர் மாறுது. உள்ள மனசுதான், மனசுங்கிற மாதிரி தாட் ஃபார்ம்லதான் செயல்படுது. மனசுங்கிறதே தாட் இல்லைன்னா மனசே கிடையாது, தாட் ஃபார்ம்ல செயல்படுது. அதனுடைய அனுபவங்களுக்கு தகுந்த மாதிரி, அதனுடைய வேலைக்கு தகுந்த மாதிரி இது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்னு சொல்லி பேர் மாறி. நல்லது. ஆனா நீங்க முன்னாடி ஒரு வீடியோ நான் பார்த்தேன், ஐயா ஜீவமணி ஐயா எனக்கு முன்னாடி அனுப்பிச்சிருந்தாங்க. அதாவது என்லைன்மெண்ட்டுக்கு ஒரு கடைசி கதவு அப்படிங்கிறப்போ அந்த கதவு வந்து விசாரம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதாவது விசாரிக்கிறது, நமக்கு உள்ளுக்கு இருக்கக்கூடிய எல்லா விடயங்களையுமே விசாரிக்கிறது, வரக்கூடியது எல்லாமே. அது ஒரு நல்ல அனுபவமா எனக்கு இருந்துச்சுங்க. அதாவது ஒரு விஷயம் பார்க்கும்போது ஒரு ஒரு இச்சை, ஒரு ஆசை வரும்போது டக்குன்னு அதை நான் அனலைஸ் பண்ணப்போ இது மனம் பண்ணக்கூடிய விஷயம், அந்த சூழ்நிலை தரமா மனம் பண்ணக்கூடிய விஷயம் அப்படிங்கறது தெரிஞ்சுச்சு. அடுத்து டக்குன்னு நமக்கு ஒரு கோபமோ ஒரு உணர்ச்சி வரும்போது இது வந்து அகங்காரம் பண்ற வேலை அப்படிங்கிற விவரம் புரிஞ்சுச்சு, ஒரு தெளிவு கிடைச்சு. ஆனா இப்ப நீங்க சொல்றது மாதிரி இது அந்தந்த ரோல், அதாவது அது கிட்ட போய் அட்டாச் ஆகல அந்த ரோல் எடுத்துக்குது. ஆமா, வேதாந்தம் ஒரு நூல் எழுதிருந்தா, நீங்க படிச்சிட்டீங்களா? அது அந்த PDF அனுப்பிச்சு வச்சாங்க அவங்க ஜீவமணி ஐயா. உங்க அப்ரோச்சுக்கு அதுதான் சரியா இருக்கும். அது வேதாந்தம் ஒரு நூல் போட்டிருக்கிறோம். சரிங்க, சரி, எக்ஸ்டென்சிவாவே இருக்கும். அதாவது சாஸ்திர ரீதியா வேதாந்தம் என்ன சொல்லுது, அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறோம் சொல்ற மாதிரி என்ன சொல்லுது, ரெண்டும் எப்படி சந்திக்குதுங்கிற மாதிரி ஒரு மூணு அம்சமா போட்டிருக்கோம்.
சரிங்க சரிங்க. நான் எப்படி உங்களுடைய இதுக்கு எப்படி வந்து கலந்துக்கணும்னு ரொம்ப விருப்பம் எனக்கு, சந்தர்ப்ப சூழ்நிலை அமையட்டீங்க, நான் கண்டிப்பா உங்களை இதுல கலந்துக்கிறேன். ஆனா நிறைய இப்ப நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே நீங்க ஆரம்பத்துல நீங்க கொடுத்துருந்தீங்க இல்ல, மனமா பத்தி கான்சியஸ்னஸ் சப்கான்சியஸ்னஸ், அதுலதான் ஆரம்பிச்சது எனக்கு, அதுலதான் ஒரு அடிப்படை பவுண்டேஷன் கிடைச்சது. அந்த பவுண்டேஷன்ல இருந்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்க சிங்கப்பூருக்கு வந்து சொன்ன எல்லா ஆடியோவும் திரும்ப திரும்ப கேட்பேன், அது திரும்ப திரும்ப கேட்ப ஒரு ஓரளவு தெளிவு கிடைச்சது. ஆனா ஒரு சில ஸ்டாண்ட்ல வந்து எனக்கு கொஞ்சம் குழப்பம் வந்துச்சு. அது என்ன ஸ்டாண்டுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம முன்னோர்கள் சொல்லக்கூடிய முப்பாலையும் கடந்து அப்பால் அப்படிங்கிறாங்கள, முப்பால் அப்படிங்கிறப்போ வாமப்பால், வாமப்பாலுங்கிறது உலகவியல், காமப்பாலுங்கிறது இச்சை, இச்சையில வரக்கூடிய விஷயம், அப்புறம் ஞானப்பால், ஞானப்பாலுங்கிறது நம்ம விசாரம் செஞ்சு நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம். இந்த முப்பாலையும் கடந்து அப்பால் இருக்கக்கூடிய மெய்யுணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தது அப்பப்ப கொஞ்சம் இதாகும், ஆனா அதுதான் லிபரேஷனா இல்ல என்னன்னு கொஞ்சம் இதாகும், அது அப்புறம் அப்புறம் அப்படியே விட்டுருது. நான் சரி நம்ம அது அந்த லைனுக்குள்ள போனோம்னா கம்ப்ளீட்டா அதுக்குள்ள உள்ள இறங்கணும். அஸ்திரங்கள் வந்து இப்படித்தான் நம்மள நிறைய இடங்கள்ல கூட்டிட்டு போகும், அதனால அதுல போய் ரொம்ப மாட்டிடக்கூடாது. அதை நம்ம கொஞ்சம் முதல்ல நாம தெளிவடைகிறதா முக்கியம் ஒழிய சாஸ்திரங்கள்ல பத்திய தெளிவடையணுங்கிறது ரொம்ப கட்டாயம் இல்லை. நாம தெளிவடைஞ்சு நாம லிபரேட் ஆயிட்டோம்னா போதும், பார்த்தோன்னு சொல்லி சொன்னா நம்ம எல்லாமே அதுலதான் இருக்கோங்கிறத புரிஞ்சுட்டா போதும். நம்ம இந்த கடைசி கதவு விசாரணை சொல்ற காரணம் என்னன்னு சொன்னா, விசாரிச்சு எங்கேயோ போறது இல்லை, நீங்க அங்கதான் இருக்கீங்கிறது தெரிஞ்சுக்கிட்டது, நீங்க இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறீங்கிறத விசாரிச்சு தெரிஞ்சுக்கிடுங்க. பிரயாணமே பண்ண தேவையில்ல, நீங்க எதையுமே பயிற்சி பண்ண தேவையில்லங்கிறதுதான் கடைசி கதவுங்கிறது. அது 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 ரொம்ப தெளிவா புரியுதுங்க, அதாவது உள்ளுக்குள்ள நமக்கு வேலையே இல்லைங்கிறது தெளிவா புரியுது. உள்ள வேலை இல்ல என்ன பிறகு நம்ம புறத்துல என்ன செய்யணுமோ அது எல்லாம், ஒரு சராசரி மனிதன் மாதிரி நம்ம சராசரி மனிதன் தான், நம்ம ஞானியே கிடையாது. Thank you.